நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வயிற்று வலி அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு. இந்த வயிற்று வலி வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தா, இந்த வெயில் காலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம வந்து குறைவாக தண்ணீர் குடிக்கும்போது வெயில் காலத்தில் நம்ம வந்து சூடு பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது மாத்திரமல்லாமல் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க, நகரங்களில் பெரும்பாலும் இந்த கழிப்பிட வசதி அப்படின்றது மிக குறைவாக இருக்குது. சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட பார்த்திங்கன்னு சொன்னாக்க, கழிப்பிட வசதிகள் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பெரிய பேருந்து நிலையங்கள் அந்த மாதிரி இடங்களை தவிர மற்ற இடங்களில் ஒரு கட்டண கழிப்பிட வசதி கூட வந்து கிடையாது அப்படின்றது மிக வருத்தமான ஒரு விஷயம். அதாவது சிறுநீரை அடக்கும் போது நமக்கு வந்து இந்த சிறுநீர் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுகாதாரம் இல்லாத ஒரு கழிப்பிடத்தில் போய் நம்ம வந்து சிறுநீர் கழிக்கும் போது நமக்கு இந்த சிறுநீர் தாரை அந்த மாதிரி நோய் ஏற்படுறதுக்கு வழி இருக்குது. அது மாத்திரமில்லை, சிறுநீரில் கல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த சிறுநீர் கழிப்பதை முடிஞ்ச அளவுக்கு வந்து தள்ளி போடக்கூடாது. அதுபோல் இந்த வெயில் காலங்களில் வந்து உங்களுக்கு இந்த சூடு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சூடை குறைக்கிறதுக்காக நீங்கள் நிச்சயமாக நிறைய தண்ணி குடிங்க. குறைஞ்சபட்சம் 5 லிட்டர் வரைக்கும் வந்து தண்ணி குடிக்கலாம். குடிக்கும்போது நம்ம வந்து சிறுநீர் ஃப்ரீயாக போகும். இந்த சூடு வந்து உடம்பு வந்து சூட்டை குறைக்கும். உங்களோட வயிற்று வலிகளை தவிர்க்கலாம். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு இன்றைக்கு நாம் வந்து சாப்பிடும் உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டாக்க, அவசரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் கிளம்பிட்டு பேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நின்றுக்கிட்டே அவசரமாக அள்ளி வாயில் போட்டு முழுங்கிட்டு போயிடும். நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டால், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மென்று நிதானமாக சாப்பிட வேணும். நம்ம சாப்பிட்றதுக்கு நானே உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். அப்போ வந்து இந்த சாப்பாடை அள்ளி வாயில் போட்டு போயிட்டோம்னு சொன்னாக்க அது உடம்புல வந்து ஜீரணிக்கணும் இல்லையா? கட்டாயமாக உங்கள் உணவு வந்து ஜீரணிக்கவில்லை என்றால் அடிவயிற்றில் போய் தங்கி உங்களுக்கு அந்த வயிற்று வலி போன்ற விஷயங்களை உருவாக்கும். ஏன்னா வந்து வயிற்றில் நமக்கு வந்து பல் இல்லை, பல் வந்து வாயில் தான் இருக்குது. வயிற்றில் இருக்கிறத வந்து அதாவது அது வந்து ஜீரணிக்கக்கூடிய நரம்புகள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஜீரணிக்க அந்த குடல் ஜவ்வுக்கள் வந்து ஒரு ஆசிடை சுரந்து அது வந்து உணவு வந்து நம்ம போடுற ஒன்று ஜீரணம் மட்டும்தான் பண்ணும். நீங்கள் முழுசாக உள்ளே போட்டுட்டிங்கன்னா அதை அரைக்கிறதுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவு. அதனால் அதை அப்படியே வெளியே டிஸ்போஸ் பண்ணிடும். இதனால் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியும் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல் முதல்ல நம்ம வந்து உணவு உண்ணும்போது மென்று நிதானமாக அந்த உணவை உண்ண வேண்டும். உமிழ்நீரோடு மென்று உண்ண வேண்டும். அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவதாக உங்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அவசர வயிற்று வலிக்கு வந்து நீங்கள் ஒரு இந்த கார் கேஸ், இந்த கேஸுடன் கூடிய குளிர்பானங்களை குடிக்கலாம். அதை குடிக்கும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போய் அதை வினை புரிந்து அதை வந்து வெளியே கேஸாக மாற்றி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சமயங்களில் வந்து புதினா, இந்த புதினா வந்து வயிற்று வலிக்கு மிக சிறந்த ஒரு நிவாரணி. இந்த புதினாவை எப்படி, அதாவது புதினாவை தேநீரில் போட்டு குடிக்கலாம், இல்லை கொஞ்சமாக புதினாவை கொதிக்க வைத்து அந்த புதினா தேநீர் மாதிரி நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லையா புதினா சட்னி இந்த மாதிரி, அதாவது இயல்பாகவே வந்து நீங்கள் வாரத்தில் 2 முறை புதினா சட்னி, புதினாவை எந்த வகை ரூபத்திலையாவது நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது இந்த புதினா உங்களுக்கு உடம்பிற்கு மிக சிறந்த பல பலன்களை தருது. ஜீரண சக்தி, அதாவது பசியை தூண்டுற சக்தி வந்து இந்த புதினாவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட இது வந்து குடலில் உட்புற செவர் தோள்களை வந்து பாதுகாக்கிறதுல புதினா வந்து முதலிடத்தில் இருக்குது. அதனால் புதினாவை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. இன்றைக்கு நாம் இந்த புதினா அப்படின்னாலே ஒரு கறிக்குழம்போ ஒரு பிரியாணி இது செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து புதினா பயன்படுத்துகிறோம். ஆனால் புதினாவை நீங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது மிக அற்புதமான ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லை, இந்த புதினாவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க அரைச்சி புதினா ஜூஸ் ஆக்கி நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டீங்கன்னு சொன்னாக்க உங்களோட வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அந்த புதினா ஜூஸ்ன்றது சரியாக்கிடும். அது இது மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டண்ட்டாக வயிற்று வலிக்கு உடனடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க, ஒரு துண்டு இஞ்சி, கடைகளில் கருப்பு உப்பு அப்படின்னு சொல்லி ஒரு உப்பு கிடைக்குது, இந்த பிளாக் சால்ட், பிளாக் சால்ட்டு 1 ஸ்பூன், ஒரு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புதினா,
இது மூணையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து முடிஞ்சால் ஒரு ஐஸ் போட்டுக்கங்க. போட்டு இதை வந்து உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இன்ஸ்டண்ட்டாக வயிற்றுவலி உடனே உங்கள் வயிற்றுவலிந்து குணமாகும். உடனே நீங்கள் வயிற்றுவலி குணமாகணும்னா இந்த மிக்ஸை வந்து நீங்கள் செய்து வச்சுங்க. கருப்பு உப்பு நீங்கள் கடைகளில் வாங்கிக்கோங்க. இந்த கருப்பு உப்பு அப்படின்றது நம்ம உடல் நலத்துக்கு மிக அருமையான ஒரு விஷயம். அதாவது நாமக் சால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து இந்திக்காரர்கள் மிக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, நம்ம தான் இதை வந்து பயன்படுத்துறது இல்லை. இங்கே வந்து நாட்டு மருந்து கடைகளில் இந்த கருப்பு உப்பு வந்து கிடைக்கும். இது வந்து பாறைகள்லேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு உப்பு. இந்த கருப்பு உப்பு இஞ்சி கொஞ்சம் ஒரு அரை எலுமிச்சப்பழம் இதை வந்து மொத்தமாக ஒரு ஜூஸ் ஆக்கி, அதாவது எலுமிச்சை பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க அந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அந்த சாறு அந்த சாறில் ஜூஸ் பண்ணுவாங்க. எலுமிச்சப்பழ சாறை விட அந்த தோலில் தான் வந்து சத்து அதிகமாக இருக்குது. அதனால் அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே ரெண்டாக கட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு ஒரு துண்டு இஞ்சி கருப்பு உப்பு மூணையும் போட்டு நல்லா அடித்து அதை ஜூஸ் ஆக்கி அதில் ஒரு நாலு புதினா போட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிற்று வலி உடனே குணமாகும். அது எந்த மாதிரி வயிற்று வலியாக இருந்தாலும் உடனே குணமாகிறதுக்கு இந்த ஒரு மருந்து வந்து மிகச்சிறந்த மருந்து. அதுபோல் இந்த ஜூஸ் குடித்தா இது வந்து ஒரு சிறந்த மலமிளக்கி. உங்கள் வயிற்றில் வந்து இந்த மீந்து போனது, அதாவது சரியாக உங்களுக்கு வந்து மோஷன் போல் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா, ஏன்னா வந்து மலம் கழிக்கிறதுன்றது ஒரு சிறந்த ஒரு விஷயம். காலையில் வந்து ஃப்ரீயாக எல்லாரும் இலகுவாக மலம் கழிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு நோயே கிடையாது. மலம் கழிக்க தினமும் கரெக்டாக வந்து காலையில் மலம் கழிக்க தவறுபவர்களுக்கு மூல நோய், வயிற்று பிரச்சனை, தோல் நோய், கொப்பளங்கள் இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காலையில் முதல் முறையாக காலையில் எழுந்த உடனே மலம் கழிக்கிறது மிகச்சிறந்தது. அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் ஒரு சொம்பு வெந்நீர், இதமான வெந்நீர் நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னாக்கா ஃப்ரீயாக வந்து மலம் போகும். அன்றைய நாள் வந்து உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நாம் உடம்ப நாம் தான் பாதுகாத்துக்கணும். மருத்துவமனைக்கு போய் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணி அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம வீட்டிலையே வந்து நமக்கு வந்து நிறைய மருந்துகள்லாம் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தி நம்ம உடம்பை நாம் பாதுகாப்போம். நன்றி. வேறொரு நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.